ராஜஸ்தானில் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற தாயை தன் மகன் ஹெலிகாப்டரில் வீட்டிற்கு அழைத்துச் சென்ற நெகிழ்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரை சேர்ந்தவர் சுசீலா சௌகான். பெண் ஆசிரியரான இவர் கடந்த 33 ஆண்டுகளாக கேசர்புரா பகுதியில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று சுசீலா சௌகான் பணி ஓய்வு பெற்றுள்ளார். இதுகுறித்து அறிந்த அமெரிக்காவில் இருக்கும் அவரது மகன் யோகேஷ் சௌகான் 4 நாட்களுக்கு முன்பு கிராமத்திற்கு வந்துள்ளார். இதையடுத்து ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெறும் தனது தாய்க்கு ஏதாவது வாழ்வில் மறக்க முடியாத பரிசு கொடுக்க வேண்டுமென யோகேஷ் சௌகான் திட்டமிட்டுள்ளார். பின்னர் சனிக்கிழமையன்று ஓய்வு பெற்ற தனது தாயை ஹெலிகாப்டரில் கிராமத்திற்கு அழைத்து வந்தார். இதை பார்த்த கிராம மக்கள் அங்கு கூடி ஆசிரியர் சுசீலா சௌகானுக்கு மாலை அணிவித்து வரவேற்றனர். இதை சற்றும் எதிர்பாராத அவர் இன்ப வெள்ளத்தில் மூழ்கினார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மியான்மர் நாட்டில் கொட்டி தீர்த்த கனமழையை தொடர்ந்து மலைப்பகுதிகளில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மாண்ட்லேயில் இருந்து கிழக்கே உள்ள டேட்டாங் கெயின் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் சீறி பாய்கிறது. இந்த ரம்யமான காட்சி காண்போரை கவரும் வகையில் உள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழையால் பலியானோர் எண்ணிக்கை 320 அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானில் கடந்த மாதம் 2வது வாரத்திலிருந்து பருவமழை பெய்து வருகிறது. நாடு முழுவதும் பரவலாக கனமழை கொட்டுவதால் இதுவரை 13,000 வீடுகள் சேதமடைந்துள்ளன. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாலைகள் மற்றும் பாலங்கள் பெயர்ந்துள்ளன. வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 46 குழந்தைகள், 32 பெண்கள் உட்பட 320 பேர் பலியாகியுள்ளனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பல அணைகளில் நீர் நிரம்பி வருகின்றன. இந்த சூழலில் கனமழையால் 7 அணைகள் உடைந்தன. மாகாணத்தில் 10,000 வீடுகள் சேதமடைந்துள்ளன. மேலும் விளைநிலங்கள் மற்றும் சாலைகள் சேதமானது. பீகாரில் கதிஹார் பராரி என்ற இடத்தில் புதிதாக கட்டப்பட்டு வந்த பாலம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு பூர்ணியாவில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். துறை அதிகாரிகளின் அலட்சியத்தினால் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக ராஷ்டிரிய ஜனதாதள எம்எல்ஏ நீரஜ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் குறுகிய காலத்தில் 170 அடி பாலம் அமைத்து புனித யாத்திரைக்கு ராணுவம் உதவியுள்ளது. கிஸ்துவார் மாவட்டத்தில் மச்சியில் மாதா இமயமலை கோவிலுக்கு செல்லும் வழியில் கட்டப்பட்டிருந்த ஆற்றுப்பாலம் ஒன்று சமீபத்தில் பெய்த மழையில் அடித்து செல்லப்பட்டது. அங்கு வருடாந்திர புனித யாத்திரை தொடங்க வேண்டியிருந்ததால் அங்கு குறுகிய காலத்தில் பாலம் அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எனவே இதற்காக இராணுவத்தின் உதவியே நாடப்பட்டது. இதனையடுத்து இரவு பகலாக பணிகள் நடைபெற்று அங்கு ராஷ்டிரிய ரைபிள் படை பாலம் அமைத்தது. குறுகிய காலத்தில் 170 அடி பாலம் அமைத்து புனித யாத்திரைக்கு உதவிய இராணுவத்தினரை காஷ்மீர் அரசு நிர்வாகம் பாராட்டியுள்ளது.